ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம். அடியன் பேர் ஸ்ரீனிவாசன், ஊரபாகத்திலிருந்து வரேன். இப்போ அடியனோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிருஷ்ணர் வந்து அவரை மாதிரி ஒரு ஞானி கிடையாது, போர் தந்திரமாகட்டும், எதிரிகளோட சூழ்ச்சி பண்ணி அவர்களுடைய சதிகள்லாம் முறியடிக்கிறதாகட்டும், லௌகீகத்தில் வாழும்போதும் சரி, ஒரு போர்லேயும் சரி, எந்த ஒரு நிலையிலையும் ஒரு தியானத்தன்மையோடு இருந்திருக்கார். அந்த தியானத்தன்மையோடு இருந்தால் தான் அந்த மாதிரி செயல்பட முடியும். என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தேன்னா, இப்போ ஆஃபீஸ்லேயும் இருக்க வேண்டியிருக்கு, வீட்லேயும் இருக்க வேண்டியிருக்கு, பல விதமான சூழ்நிலைகளுக்கு மனிதன் ஆட்பட வேண்டியதாக இருக்குது. கோபமும் வரும், சந்தோஷமும் வரும், துக்கமும் வரும், எல்லா வித சூழ்நிலைகளும் வாழ வேண்டியதாக இருக்குது. இப்போ தியானம்ன்ற ஒரு இடத்துல குறிப்பிட்டு பேர் சொன்ன போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இது பண்ணால் அந்த நிமிஷத்துக்கு மட்டும் மன லயம் தான் ஏற்படும். தூக்கத்துலேயும் அதுவும் மன லயம் தான் ஏற்படுது, தியானத்தன்மையிலையும் அதுவும் மன லயம் தான் இருக்கும். அந்த தியானம்ன்றது பண்ணாமல் சகஜமாக லைஃப்பில் இருக்கிற எல்லா சுச்சுவேஷன்லேயும் எப்படி தியானத்தன்மையோடு எப்போதுமே செயல்படுறதுன்றதை கொஞ்சம் விவரிக்கணும். இதில் வந்து ஒரு பெரிய குழப்பம் நிகழ்ந்திருக்கு. தியானத்தை போய் இந்த உலகம் வந்து ஞானமாக்கிடுது. எதுலேயுமே சொல்லப்படலை, வேதங்களில் வந்து சொல்லப்படலை, தியானத்தால் அந்த பரஸ்திதின்னு சொல்லப்படுற நம்மளுடைய சொரூபம் ஆன்மஸ்திதி பிரம்மஸ்திதி அடையப்படுறதுன்னு வந்து தியானத்தால் அடையப்படுறதுன்னு வேதத்தில் சொல்லப்படலை, உபநிடதங்களில் சொல்லப்படலை. ஏன்னா தியானம் அப்படின்றது வந்து மனத்தின் தொழிலாக இருக்குது. மனம்ன்றதே வந்து விழிப்பு நிலை வாழ்க்கை, கரெக்டா? ஏன்னா ஆழ்ந்த வர்க்கத்தில் மனம் இல்லை. அப்புறம் இன்னொன்று என்ன நினைப்பு, நம்ம உடம்பு நம்ம பிறந்த பிறகு தான், நம்ம குழந்தையாக தாய் வயிற்றிலிருந்து பிறந்த பிறகு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அப்படி அப்படி மனம்னு வருது, பாஷை வருது, லாங்குவேஜ் வருது. இந்த லாங்குவேஜ் பேசுறது, எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்துவது, இதுதான் வந்து மனம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது இல்லை, ஒட்டு மொத்தமாக குழந்தை உருவாரத்துக்கு முன்னாடியே வெட்ட வெளியாக இருப்பதே மனம். பிறந்த பிறகு ஒருவன் ஏதோ ஒரு வயதிலிருந்து ஒரு தியானம்ன்றது ஒன்றத்தை பழகி அவன் ஞானத்தை அடையிறதுன்றது இங்கே இல்லவே இல்லை. ஞானத்துக்கும் தியான ஞானத்துக்கு வந்து எத்தோடையும் சம்பந்தம் இல்லை. விழிப்பு நிலையில் பண்ணுற தியானம் பண்ணுறதுனால ஞானம் அடைய முடியாது, யோகாசனம் பண்ணுறதுனால அடைய முடியாது, ஒளிய கண்ணுக்குள்ள நெத்தி பருவத்தில் ஒளியை பார்க்கறதுனால அடைய முடியாது, வாசி யோகத்தினால அடைய முடியாது, எந்த யோகத்தினாலையும் அடைய முடியாது. தூக்கத்தை வந்து நீங்க விழிப்பு நிலை மூலமா அடைய முடியுமா? சேட்டை பண்ணிக்கிட்டே உடம்புல எல்லாம் முடியும் பண்ணிக்கிட்டே தூங்குவீங்களா? மரம் ஏறிக்கிட்டே தூங்குவீங்களா? விளையாடிக்கிட்டே தூங்குவீங்களா? நிந்துக்கிட்டே கூட தூங்க முடியல, கரெக்டா? அந்த தியானம் தியானம் பண்ணுறதுனாலையும் யோகா பண்ணுறதுனாலையும் இந்த இதை இதனாலலாம் அடைய முடியாதுன்னு சொன்னீங்கல்லங்கய்யா, அப்படின்னா அந்த இடத்துல என்னங்கய்யா நடக்குது? அது இப்படி தியானம் பண்ணும்போது தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படி? ஏன்னா வந்து தியானம் வந்து மனத்தின் தொழில், மனத்தின் தொழில்னா யாரோட தொழில்? செய்பவனோட தொழில். தியானிப்பவன் தான் எழுந்தனவன் தானே, என்ன பண்ணுறான்? அதே மனம் வந்து பிளான் பண்ணுறது, கரெக்டா? தியானத்தை பற்றி கரெக்ட் ஏதோ முறைகளை வந்து இந்த உலகம் கற்றுக் கொடுக்குது, கற்றுக் கொடுக்குது, கற்றுக் கொடுத்து நீ எதுவாகவோ ஆகிவிடுவாயின்னு சொல்லுது. எங்கே பண்ணணும் நீங்கள்? எண்ணங்களில் பண்ணணும், புத்தியில் பண்ணணும், இல்லையா? ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, அது எல்லாம் வந்து கூர்ந்து கவனித்து எங்கே ஏற்றிக்கிறது? மனத்திலையும் புத்தியிலையும் ஏற்றிக்கிறது, ரீப்ரொடியூஸ் பண்ணணும், புரியுதுங்களா? அதை வச்சு தான் வந்து இங்கே வாழ்க்கையை நடத்தணும், பணம் சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ஸு. இப்போ தியானம் எங்கே பண்ணப்படுறது? அதே புத்தியில் தான் பண்ணப்படுறது. அதே எண்ணங்களில் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு மெத்தடாக மாற்றி ஒருத்தர் கொடுக்குறாரு, இல்லாட்டி நீங்களாகவே எதை எதையோ படித்து எங்கெங்கேயோ இல்லை என்னென்னமெல்லாம் கேட்டு தியானம் மூலமாக இறைவனை அடையலாம், தியானம் மூலமாக ஞானம் அடையலாம். ஞானம்னு என்னன்னு தெரியாமல் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் நினச்சிக்க முடியும். இந்த மாதிரி நடக்கவே நடக்காதே.
ஃபஸ்ட்டு எழுந்துட்டு இருக்கிறவன் யாருங்க? எழுந்துன்றது மனந்தனங்க. நீங்கன்றது யாரு? நீங்கன்றது மனம் இல்லை. மனம் இருக்கிற இடத்துல எப்படி வந்து ஞானம் இருக்க முடியும்? மனம்ன்றது என்ன? எண்ணங்களின் சமுதாயம். எண்ணங்கள் ஏன் இருக்கு? நீங்கள் வந்து பல உடல்களில் நேற்றைய வரைக்கும், நேற்று ராத்திரி உறக்கத்துக்கு போகிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எது எதுவாக உங்கள் மனம் மூலமாக கற்பிக்கப்பட்டு வாழ்ந்து வந்தீர்களோ அதுதானே நேற்று தூக்கத்தில் மறைஞ்சிட்டு திருப்பி வெளில வந்திருக்கு. அப்புறம் இந்த ஜென்மமே முடிஞ்ச பிறகு அடுத்த ஜென்மத்தில் வெளில வரப்போகுது. அப்படின்னா மனம் வந்து தொடர்ந்து இருக்க போகுது. மனமும் இந்த உலகமும் காலமும் தேசமும் எல்லாம் பொய், பச்சை பொய். பொய்கள் எப்படி உண்மையை நோக்கி உங்களை அழித்து செல்லும்? அதனால தான் தமிழில் அற்புதமான வார்த்தை உள்கடை. கடவுள்னாலே உள்ள கடப்பா, மனத்தையே மனம் இல்லை, எண்ணமே இல்லவா ஐயா? மனோலயத்தை தான் ஆமா, உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கு. உலகம் பூரா நடந்துக்கு அவங்க அவங்க அவங்கவுங்கள லயத்துக்கு ஆட்படுத்திக்கிறாங்க, லயத்துக்கு ஆட்படுத்திக்கிறாங்க. ஏங்க, நீங்கள் அடுத்த அரை மணி நேரத்தையோ ஒரு மணி நேரத்தையோ தியானம் பழகிறதுக்குன்னு சொல்லிட்டு வாழ்க்கை பூரா கூட பழகுங்களேன், காட்டுக்கே கூட பழகுங்களேன். இடம் தான் மாதிரி இருக்கே தவிர உங்கள் நீங்கள் மனத்தில் தானே அதை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு காத்தாலும் எழுந்து தியானம் பண்ணணும், வாழ்க்கை பூரா நம்ம இந்த காட்டில் வசித்து தியானம் பண்ணால் கூட எல்லாம் மனத்தினோட கற்பனை தானே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மனமாக எழுந்திருக்கும் நானே யார்? அதுதானே கடவுளாக இருக்க முடியும். உள்ளே கிடக்கிறத முக்கியம். ஏங்க உள்ளுன்ற வார்த்தை சுமந்தது? உள்ளு என்னங்க இருக்கு? மனம் தானே இருக்கு. ஏன் அதை கடக்கணுன்றாங்க இல்லையா? கோர் பாயிண்டா இல்லையா? அதனால தான் தியானம்ன்ற வார்த்தை வந்து இந்த பிரபஞ்சம் பூரா இருக்கிற மனிதர்கள்கிட்ட காசு சம்பாதிக்கிறாங்க. பண்றவனுக்கு நாலனா பிரயோஜனம் கிடையாதுங்க, ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நீங்க வந்து தியானம் பண்றவரா உள்ள உங்களை வச்சுக்கிட்டு முன்னாடி ஸ்டில் போட்டோகிராஃபி மாதிரி வச்சிடுறீங்க. வீட்டில் வந்து மாட்டி வைக்கிறோம் இல்லை, கேலண்டர்ஸை மாட்டி வைக்கிறோம், நம்ம சின்ன வயசு போட்டோலாம் மாதிரி வைக்கிறோம், அது மாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குல்ல. அந்த மாதிரி உங்களுடைய தாட்ஸை எதிர்க்க விரிச்சு விரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்க. அது எப்படி தியானமாகும்? நீங்க அப்படியே நீங்களே இல்லாத நிலையில நீங்க அங்கே இருக்கீங்களே ஆழ்ந்த உறக்கத்தில், அது என்ன உணர்வு நிலை? அது கடந்த நிலை தானே. அந்த கடந்த நிலையினுடைய உபத்திரவமே இந்த விழித்தவனுடைய மனம் தானே. சோ தியானம்ன்றது வந்து கதி சேர்க்காது, வெட்டி வேஸ்ட், வெட்டி வேஸ்ட். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. யார் யாரை கவனிச்சுட்டு இருக்காங்க சொல்லுங்க. அதனால இது கொண்டு போய் சேர்க்காது. அப்புறம் விழிப்பு நிலையில் நீங்கள் ஆல்ரெடி ஆல்ரெடி வந்து உங்களுடைய மனமெல்லாம் ஆல்ரெடி வந்து பதிஞ்சு கிடக்கு, அனுபவமயமாக பதிஞ்சு கிடக்கு. உள்ளே இருக்கிறது வெளில வருது. அதில் நீங்கள் தியானம் பண்ணுறவராகவும் இந்த ஜென்மத்திலெல்லாம் ஆட்பட போகிறீங்கன்றதெல்லாம் பதிஞ்சு கிடக்கு. எல்லாம் வாசனை வழி. இதில் ஒரே ஒரு அற்புதம் நிகழறது என்னன்னா, உங்களுக்கு சுப வாசனைகள்னால குருவும் உங்களுக்கு தென்பட்டு உங்களுக்கு உள் திரும்பும் உபாயம், புரியுதுங்களா? அதுக்கு பேர் ஆர்வம் கொண்டு உண்மையில் இவன் எவன் அப்படின்ட்டு விழிப்பு நிலை விசாரிக்கிறது இல்லை. இது எண்ணங்களை மாத்திரம் விசாரிக்கிறது இல்லை, உணர்ச்சிகளை மாத்திரம் விசாரிக்கிறது இல்லை, தனியான அந்த புத்தியில் இருக்கிற நாட்டத்தை மாத்திரம் விசாரிக்கிறது இல்லை, கடவுளை எதிரிட்டு உலகத்தில் தேடுறது இல்லை, உள்ளேயே கிடக்கிறது. இவைகளெல்லாம் விசாரிப்பவனையே வந்து யாருப்பா இவன், எங்கே போகிறான் தூக்கத்தில்? ஞான நிலை இங்கே வந்து தியானத்தில் அடியோட இல்லை. தியானம் வந்து இங்கே வந்து ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி. உங்களுக்கு வந்து இந்த சின்ன குழந்தைங்களை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க, மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே இது கொடுக்குற மாதிரி என்னமோ கொடுத்து ஏமாத்துறாங்க. ஏமாத்து, தியானத்தினால் அடைய முடியாது. தியானிப்பவன் எவன்? தியானிப்பவனே எவன்? வாழ்பவனே எவன்? எண்ணமயமாக இருப்பவன் எவன்? உணர்ச்சி மயமாக இருப்பவன் எவன்? ஒரு கிருஷ்ண பரமாத்மான்றவர் வந்து பரமஞானி, தியானம் பண்ணல அவர்,
உட்காந்து எங்கேயுமே தியானம் பண்ணலை. தியானம் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது, அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கண்ணை மூடின்னு இருப்பாங்க, கண்ணை மூடின்னும் இருக்கலாம், அவ்வளோதான். பட்டு அதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ நம்ம கொடுக்குற அந்த நானற்ற தியானம் கூட என்ன பண்ணணும், நான் இல்லை ஃபஸ்ட்டு, ஃபஸ்ட்டு விடை ஃபஸ்ட்டு இருக்குது. உங்களுடைய பிராரப்த கர்மாக்கள்னு சொல்லப்படுற நீங்கள் அனுபவித்த அத்தனை எண்ண ஓட்டங்களும் உணர்ச்சி ஓட்டங்களும் இங்கேயும் வந்து வாசம் பண்ணிட்டுருக்கு. அதை வந்து விரித்து விரித்து போடுறோம், அவைகளுக்கு இருப்பு இருக்கா பாருங்கள். அவைகளுக்குள்ள நான் இல்லைன்றதை பார்க்க வைக்கிறது தான் இந்த 5 நிமிட தியானங்களை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து தியானம் வந்து எப்படி ஞானமாகும்? ஐயா, அது நம்ம வந்து ஆழ்ந்த வர்க்கத்தில் இதெல்லாம் பண்ணாமையே அமைதி கிடைக்கிறதே, அதுதானே உண்மையான தியானமாக இருக்கணும். தனி நானே இல்லை, இங்கே தனி நானுக்கு தானே பண்ணுறீங்க. தனி நானுக்கு என்ன பண்ணுறீங்க? அது ஏதோ வேற பாவம் மாத்துறீங்க, வேற ஏதோ மெத்தடெல்லாம் கொடுக்குறீங்க. பூர்வ மத்தியில் ஒளியை பார்க்கறது, இல்லாட்டி ஏதோ மந்திரங்களை ஜபம் பண்ணுறது, ஏதோ பெரிய இது ஸ்லோகங்களை மனத்தால் சொல்லிக்கிறது, இல்லாட்டி மூச்சை பார்க்கறது, வித விதமாக பூர்வ மத்தியை பார்க்கறது. பார்ப்பவன் எவன், பார்க்கறது செய்யறது எவன்? அப்படி ஒருவனும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தால் பாருங்கன்னு தான் நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். உள்ளே இருந்தால் பாருங்க, எண்ணத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களான்னு பாருங்க. உங்ககிட்ட ஓடுற இப்போ இந்த எண்ணங்கள் அவர்கிட்டையும் ஓடிக்கிட்டு இருக்கு, புரியுதா? அவர்கிட்டையும் ஓடிக்கிட்டு இருக்கு, என்கிட்டயும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு வந்து அறுதியிட்டு ஒரு எண்ணத்துலேயும் நான் இல்லைன்றது வந்து திட்டவட்டமாக அது வந்து எண்ணம் வந்து அனாமத்தாக போயிட்டு இருக்கு. எண்ணம் அனாமத்து, தேவையற்றது, சிந்தித்தலே தேவையற்றது. என்ன வாழ்பவனே இல்லை அப்படின்னு ஒழிச்சு கட்டுறது தானே ஞான நிலை. அகந்தை உரு வழிதல் தானே ஞான நிலை. நானுன்னு ஒரு பாவம் எண்ணத்துக்குள்ள இல்லை, நானுன்னு ஒரு பாவம் உணர்ச்சிகளுக்குள்ள இல்லை, நானுன்னு ஒரு பாவமே இருப்பே இல்லை. அது ஒரு தனி தகுதி கொண்ட அறிவே இங்கே கிடையாது. பிரபஞ்சம் பூரா நம்மளால் தான் அங்கே பிரபஞ்சம்லாம் பேசப்படுறது, சூரியன்னு சொல்லப்படுறது, சந்திரன்னு சொல்லப்படுறது, பஞ்சபூதங்கள்லாம் நம்மளால் தான் நம்ம தானே சொல்கிறோம். சூரியனே சொல்லிக்கிறது இல்லை, ஆகாசம் சொல்லிக்கிறது இல்லை. ஆனால் அவைகள் தான் நாம் வசிக்கும் இருப்பிடமாக இருக்குது. ஆகாசத்தில் பூமியில் நம்ம வசிச்சிட்ருக்கோம். பட் எல்லாத்தையும் வந்து இந்த மனம் தான் வந்து சுட்டறிவு எண்ண ஓட்டங்களாக பதிவுகளாக வச்சுக்கிட்டு இருக்கு. இங்கேயே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால தான் தொடர்ந்து அந்த நாலெட்ஜ் கூட வந்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது. இது பேர் வாசனைகள்னு பேர். அனுபவங்கள் எல்லாம் வந்து பழைய உடல்கள்லேருந்து அப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்கு. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிற பையன் அடுத்த நாள் தூக்கத்துலேருந்து எழுந்த பிறகு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவனா மாறிட மாட்டான், கரெக்டா? குழப்பமே இருக்காது. அவனுடைய சுட்டறிவு என்னென்னலாம் பதிஞ்சிருக்கோ அதுவும் முழிச்சிக்கிறது. ஸோ போக்குவரத்து கொண்டது வந்து எப்படி உள்கடந்த நிலையாக இருக்க முடியும்? அப்படிதான் ஆயிடுச்சு. இப்ப தியானமும் தியானமும் என்ன, போக்குவரத்து கொண்டது. காத்தால பண்றீங்க, சாயந்தரம் பண்றீங்க, இல்லாட்டி வாழ்க்கை பூரா கூட பண்ணிட்டு இருப்பீங்க. பட் பண்றவனே தெரியாம நீங்க எவ்வளவு காட்சிகளை உள்ள மாத்தி 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 ஸ்டெப் ஸ்டெப்பா ஏதோ ஏறற மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பண்றவன் யாரு, அடுத்த ஸ்டெப்புக்கு போனவன் யாரு, முன் ஸ்டெப்ல இருந்தவன் யாரு? இப்படி விழிப்பு நிலதோறும் பண்ணிட்டு இருக்கிற காட்டில் போய் பண்ணட்டும், எங்கே வேணா போய் பண்ணட்டும், வாழ்க்கையே கூட கொடுக்கட்டும், அவன் திருப்பி தூக்கத்தில் இல்லாமல் போகிறானே, அது என்ன நிலை? இல்லையா, தூக்கத்தில் வந்து மனமே இல்லை, இறந்தாற்போல் கிடக்கும், பிரம்மாண்டமும் இல்லை, உடன் இல்லை. அதே மாதிரியே என்றைக்கோ ஒரு நாள் விழிப்பு நிலையில் நடக்குது, இருக்கும் பொழுதே அப்படியே போகுது இந்த அகந்தை, திருப்பி இன்னொரு உடலில் பிறக்குது. பிறந்தவனுக்குன்னு ஒரு ஆன்மீகம் இருக்குமா கேட்குறேன். ஸோ பகவான்
கிருஷ்ணராக இருக்கட்டும், பகவான் ரமண மகரிஷியாக இருக்கட்டும், இந்த மூன்று நிலைகளையும் கடந்து ஆனால் தூக்கம் போன்று அறுதியிட்டு இருக்கும், புரியுதுங்களா? அதாவது நனவு கனவு நிலைகள்ங்க. இந்த மாதிரி நிலைகள் வந்து பொய் நிலைகள், அவைகள் வந்து பழைய வாசனைகளால் வருகின்றது. இதை வந்து உணரணும்னா குரு சந்நிதிக்கு ஆட்படணும். குரு சந்நிதிக்கு ஆட்படணும், திடமா வந்து சந்தேகமர இணக்கமா இருந்துட்டு அத்தனையிலையும் தெளிவு பெறணும். இண்டு இடுக்கு விடாம தெளிவு பெறணும். விழிப்பு நில பூரா இல்லை ஒழிச்சு கட்டணும். நீங்க எப்படி ஒழிச்சு கட்டுவீங்க? என்ன உண்மையில இல்லை, ஒழிஞ்சு போயிடுது ஆழ்ந்த உறக்கத்துல. இப்ப நீங்க வந்து அது அதனுடைய உண்மை இருக்கான்றதை வந்து எங்கேருந்து நீங்க கண்டுபிடிக்க முடியும்? குரு பக்கத்துல இருந்தேன்னா குரு கடந்தே இருக்காரு. உங்களை வந்து ஜஸ்ட் லைக் தட் தள்ளி 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 வெளில வராம உள்ள தள்ளி தள்ளி உள்ளதான் இருக்கு. உள்ள உள்ளே கடை உள்ளே இல்லை, உள்ளு பொய், மனம் புத்தி அகந்த பொய், அகந்தையினால மூணும் வருது. இதை தவிர உலகம் இல்லை, கரெக்டா? இதை வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து சர்வ சகஜம், அது வந்து ஒரு பெரிய ஆக்சுவலாக ஞான நிலைன்றது வந்து அங்கே மனம் இல்லை, எண்ணங்கள் கிடையாது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டால் அந்த ஞான நிலை வந்து அதே எண்ணங்களை உபயோகிச்சு தானே சொல்லணும். ஆனால் சொல்லும்பொழுதே அந்த எண்ணங்கள் கிடையாதுன்னு தெரிஞ்சே சொல்லுவார் ஞானி. அந்த உணர்ச்சி கூட கிடையாது, அந்த பதில் உணர்ச்சி கூட கிடையாது, பதில் சொல்பவராக கூட இருக்க மாட்டார். கம்ப்ளீட்டா அங்க வந்து தனி அறிவு அருகதையா உட்கார்ந்துருக்கிற ஒரு நிலையா இல்லாமல் காலத்தை கடந்தவரா தேசத்தை கடந்தவரா பகவான் கிருஷ்ணர் அவதாரமா பிறந்து கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனா பிறந்து ஏதோ 80 வயசோ 90 வயசோ அவர் வாழ்ந்த வரைக்கும் கூட அது எல்லையை கடந்த பரம ஞானி. இப்ப அவருன்னே சொல்லக்கூடாது, ஞானமே பகவான் கிருஷ்ணர், ஞானமே பகவான் ரமணர். இப்ப வந்து அவங்க வாழும் பொழுதே உடலை கடந்ததுதான் ஞானம், எல்லா உடலையும், அதாவது மன உடல், ஸ்தூல உடல், உலக உடல், புரியுதுங்களா? அதுதான் மனமா இருக்கு. தன்னுடைய ஸ்தூல உடல், ஸ்தூல உடல், சுக்கும உடலான மனம், அப்புறம் காரண உடலான அகந்தை, இது மூணுத்தையுமே கடந்தே அவங்க வந்து அப்பவே வாழறாங்க. அப்படின்னா ஞானமாவே வாழறாங்க. அவங்களுக்கு வந்து அது சகஜம், அது வந்து சகஜம். எது சகஜம்? ஞானமயமாக வாழ்வாங்க, அவங்களுக்கு இடையூறே கிடையாது. இடையூறு வந்து அதை யூஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டுருவாங்க. அது வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ் போனோன்னா வேற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போறீங்கல்ல, அந்த மாதிரி கேள்வி வரும்போது பதில் சொல்றதுக்கோசரம், அந்த பதிலுக்கோசரம் ஞானம் வந்து அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணோம், புரியுதுங்களா? ஞானம் வந்து கிருஷ்ணராக இருந்து வேர்ட்ஸை யூஸ் பண்ணோம், ஞானம் வந்து ரமணராக இருந்து பதிலை சொல்லிட்டு, பதிலை சொல்றதுனால வந்து அவர் நிலையிலேருந்து எப்படி இதுவாவார்? அதுக்கு தியானம் பண்ணணும்னு என்ன அவசியம்? அதனால தான் இந்த உலகம் என்ன பண்ணியிருக்கு, தியானம் எப்பப்பாரு இப்படி இருக்கிறவர் எப்படிலாம் இவர் வந்து யுத்த காலத்தில் வந்து இப்படிலாம் போய் சண்டை போடுறாரு, தேரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஜனக மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார், ராஜாவாகவே ஆட்சி பண்ணியிருக்காரு, ஞானியாக இருந்துக்கிட்டு. இப்போ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், எதையுமே விட வேண்டாம். ஏன்னா இந்த உலக வாழ்க்கைக்கும் ஞானத்துக்கும் சண்டை கிடையாது, புரியுதுங்களா? இன்னும் கேட்டா இந்த உலக வாழ்க்கையில இந்த மனமா இருக்கிறது என்னன்னு பார்க்க வைக்கிறது தான் ஆக்சுவலா ஆன்ம ஞானமே. களமே எங்க இருக்குங்க? இதே எண்ணங்கள் தான். எண்ணுபவனாகவும் நினைப்பவனாகவும் தவிப்பவனாகவும் தேடுபவனாகவும் இருக்கிற இவன் எவன்? இது என்ன தேடல்? இது என்ன இந்த கண்ணு மூலமா தேடலா? இல்லாட்டி கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு உள்ள மன சூக்கும சரீரத்தை, சூக்கும சரீரத்தில் பண்ணுறது பேர் தானே அங்கே தியானம், கரெக்டா? உடனே என்ன பண்ணுறோம் நம்ம, கண்ணை மூடி ஒரு ஓரில் உட்காந்துருக்கோம், வாழ்க்கை பூரா உட்காந்துக்கிறாங்க, காட்டுக்கு போய் உட்காந்துட்டுருக்கிறவங்க கண்ணை போய் அங்கே போய் உட்காந்து என்ன திருப்பி என்ன உள்ளே பார்க்குறாங்க? ஐயா அது என்ன நினைக்கிறேன்னா அது ஒரு விதமான போதைன்னு நினைக்கிறேன். கண்ணு அதான் போதை தான், லயம் தான், லயம்.
அந்த தனிமையெல்லாம் என்ன எப்படி வந்து ஞானமாக இருக்க முடியும்? அந்த தனிமை வந்து முடிஞ்ச உடனே, அந்த வீரியம் குறைஞ்ச உடனே, சலிப்பு வந்த உடனே மனம் வந்து பீறிட்டுக்கிட்டு வெளில வரும். அடக்கின மனசு திருப்பி பீறிட்டு வரும். மனோ நாசம் இங்கே ரொம்ப முக்கியம். மனம் ஃபஸ்ட்டு யாருக்கு இருக்குது, யாருடைய மனம் இது அப்படின்னு அருகதையான ஒரு பார்வை அங்கே வந்து சித்திக்கணும். அது எங்கே சித்திக்கும்? அவங்களா பண்ணால் சித்திக்கவே சித்திக்காது. ஞானி சந்நிதி வேணும், குரு சந்நிதி வேணும். அது வெறும் அவர் பேச்சு பேசுறதில்ல, கேட்கறது இல்லை. அவர் ஒரு ஃபீல்டு. இப்போ ஆன்ம ஞான பல்கலைக்கழகம்னே போட்டு நம்ம மாட்டுக்கு வந்து அந்த உண்மையை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். உண்மையை உண்மை மயமாகவே வாழ்ந்துக்கிட்டு அதை அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். இதில் எவ்வளோ இணக்கம் கொண்டு இங்கே வந்து நீங்கள் உண்மையை பண்ண வேண்டாமே. பண்ணுபவன் தானே பிரச்சனை. பண்ணுபவனுடைய இன்டர்பிரிட்டேஷன் தானே அந்த தியானம். கரெக்டாக இப்படி போய் உட்காந்துட்டு நீ பண்ணுறவனாகவே இருக்கிறவனை கவனிக்கணுமே. மனத்தையும் அந்த செய்பவனாக இருக்கிற அந்த உடல், உடலை தான் செய்கிறவனாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களை ஸ்ரீனிவாசன் நினச்சிட்டு இருக்கீங்களே, அவர் குமரேசன் நினச்சிட்டு இருக்காரு. எக்ஸ் ஒய்இசட் அவங்கவங்க அதை தான் நினைப்பே வந்து அவங்கள அம்மயமாக வச்சிருக்கு. புரியுதுங்களா? அதுக்குள்ளே வந்து கடந்த நிலையை பற்றி ஒரு கேள்வி கேட்கறது, புரியுதா? அதுவும் ஒரு எண்ணம் தான், வாழ்பவனாக இருக்கிறவனுடைய அடுத்த எண்ணம் அது. வாழ்பவனே இல்லாமல் அங்கே இருக்கோமே, ஒரு பேருணர்வு இருக்கே, அந்த பேருணர்வு ஞான நிலை. அந்த ஞான நிலையை அவங்க இருந்திருக்காங்க. ஞான நிலை இப்போ தூக்க நிலை தானங்க. இப்போ வந்து தூக்கத்தில் தூங்கியிருந்தவங்க தானங்க நம்ம எழுந்து உட்காந்துருந்துருக்கோம். இப்போ எதோட உட்காந்துருந்துருக்கோம்? எண்ணமயமாக உட்காந்துருந்துருக்கோம். நம்மளுடைய பிறப்பு எதை சார்ந்து பிறந்தோமோ, எந்த உறவுகளை சார்ந்து, எந்த குடும்பத்தில் பிறந்தோமோ, எந்த தேசத்தில் பிறந்தோமோ, புரியுதுங்களா, எந்த மாதிரியான உணர்ச்சி சூழ்நிலைகள் எல்லாத்துலேயும் பிறந்தோமோ அவைகளோடு தான் நம்ம இருப்போம். ஆனால் அதில் கூட இவைகள் அன்று அப்படின்னு அதை கம்ப்ளீட்டாக விசாரிச்சுட்டு தனி அகந்தையே அழிச்சிட்டு தனி அகந்தை வந்து உபயோகத்துக்கு தான், புரியுதுங்களா, உபயோகத்துக்கு உபயோகிச்சுட்டு வச்சுடுவார். ஒரு ஜென்மத்தையே உபயோகிச்சுட்டு நல்லா ஒரு வாழை இலையை போட்டு நல்லா சாப்பிட்டு முடித்த மாதிரி அத்தனை உணர்ச்சிகளையும் கிளியராக சந்தேகம் வர உலகத்துக்கு விவரிச்சுட்டு குட் பை தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிடுவார். எதுக்கு? அந்த பாடிக்கு கூட, அந்த உடம்புக்கு கூட, எல்லாமே அகந்தையினுடைய கட்டு. ஒரு முக்கியமான இது பண்ணுங்க, மனோலயம் மனோ நாசம் இது ரெண்டுக்கும் கொஞ்சம் தெளிவான விளக்கம் வேணுங்க. நான் மனோ தியானம் பண்ணுபவனை கவனிக்காத அந்த ஒரு தியானத்தில் கொஞ்ச நேரம் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறத வந்து அந்த மனம் லயம் அடைகிறத வந்து எல்லாரும் எண்டு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த அதுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் வேணுங்க. மனோலயம் மனோ நாசம் ரெண்டுக்கும்.